நம்மளோட சிமெண்ட் டேங்கில் கப்பி செக்கச்சக்கமாக பெருகிருச்சு. அது கூட கொஞ்சம் மாலி சுட்டிருந்தேன். அதை எடுத்து பார்க்கும்போது தான் கலரேஷன் சூப்பராக இருந்துச்சு. அதை நம்ம இப்போ ரீசெண்டாக செட் பண்ண ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் அதோட ஃபேமிலியோட விட்டுட்டோம். அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பக்கத்தில் இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிமெண்ட் டேங்கில் உள்ள கப்பீஸை ஃபுல்லாக இதில் தான் போட போகிறோம். ஏன்னா சிமெண்ட் டேங்கில் நம்ம வெறும் பீட்டாஸ் மட்டும்தான் ஆக்கிய போகிறோம். டேரெக்டாக நான் எதுவும் புதுசாக வாட்டர் தான் ஆட் பண்ணல. நம்மளோட சிமெண்ட் டேங்கில் உள்ள வாட்டரை அப்படியே எடுத்து நான் ஃபில்டர் பண்ணி அதில் ஊற்றிருக்கேன். தென் அதில் உள்ள ஃபிஷஸ் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பக்கெட்டில் பிடிச்சி அப்படியே ஃபிஷஸ் எல்லாம் அதில் விட்டுட்டேன். பீட்டா ஃபிஷ்ஷையும் ஃபஸ்ட் இதில் தான் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தேன். சிமெண்ட் டேங்கில் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் பீட்டாவை அதில் ஆட் பண்ணேன். டேரெக்டாக புது தண்ணி ஏற்றி ஃபிஷஸ் எல்லாம் விட்டால் மொத்தமாக காலி ஆயிரும். அதில் உள்ள பாதி தண்ணியை இதில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நான் டேப் வாட்டர் கொஞ்சம் பிடிச்சேன். பீட்டாஸ் எல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி நம்மளோட சிமெண்ட் டேங்கில் கொஞ்சம் நேரம் டெம்பரேச்சர் அடாப்ட் ஆகிற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபிஷஸ் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். நம்மக்கிட்ட மொத்தம் 12 பீட்டாஸ் இருக்குது. ரெண்டு மேல் மித்த எல்லாமே ஃபீமேல். இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும்னு சொல்லி நான் ராக் செட்டப் பண்ணியிருக்கேன். மித்த எல்லா பீட்டாஸுமே நான் இண்டிவிஜுவல் டேங்கில் போட்டு வச்சிருக்கேன். நம்மளோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.